அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி செவ்வாய்க்கிழமையன்று முருகன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனாலே அம்பாளுக்கு உரிய நாளோ அதே போல் முருகனுக்கும் உரிய நாள். எதற்காக அப்படின்னு, செவ்வாய் கிரகம் இருக்குது பார்த்திங்களா, செவ்வாய் கிரகத்துக்கு அதிதேவதே முருகன் தான். நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு, நமக்கு ஜாதகம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் செவ்வாய் கிரகம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நமக்கு வந்து செவ்வாய் கிரகம் நமக்கு நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதில் எந்த பாதிப்பும் கிடையாது, நம்ம நல்ல லெவலில் இருப்போம், அதாவது நல்ல ஒரு இதில் இருப்போம். இதே இது செவ்வாய் வந்து சரியில்லாமல் இருக்குது நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, குடும்பத்தில் முதல்ல பிரச்சனை உண்டுபடுத்தும். குடும்பத்தில் வந்து எதற்கெடுத்தாலும் தொட்டதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். தேவையில்லாமல் நம்ம அந்த பிரச்சனைக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, இருந்தாலும் நம்மளை சம்மந்தப்படுத்தி தான் அந்த பிரச்சனை வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது பார்த்திங்களா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் கிரகமும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதற்காக தான் நம்ம அந்த முருகனை வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தாக்கம்லாம் குறையும். நமக்கு எதிரி பிரச்சனைகளும் வருவது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருவது, குழந்தைங்களுக்கு கூட செவ்வாய் தசை அந்த மாதிரி நடக்கும்போது செவ்வாய் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட படிப்பில் வந்து கவனம் இருக்காது, செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் தசை நடக்கையில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதே இது செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி, அவங்க வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வசதியாக வாழ்வாங்க. அதெல்லாம் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னு, ஒருவேளை நல்லா இல்லைன்னா வீடு கட்டினா கூட அதில் ஒரு பிரச்சனை வரும், இடம் வாங்கினா கூட அதில் ஒரு வில்லங்கம் வரும், ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்கினா கூட அதுலேயும் நமக்கு பிரச்சனை வரும். அந்த செவ்வாய் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் அதற்காக தான் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபாடு செய்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயின்னு ஒன்று கட்டாயமாக இருக்கும். அதில் சரியும் இருக்கும், சரியில்லாமலும் இருக்கும். அதில் சரியில்லைன்னா தான் நிறைய பிரச்சனைகள் வரும், சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை என்று நம்ம வழிபாடு செய்யணும். முருகன் வழிபாட்டிற்கு வந்து நீங்கள் எந்த நேரம்னாலும் வழிபாடு செய்யலாம். ஏன்னா அந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்தாலேவும் செவ்வாய்க்கு அந்த கிரகத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை குறைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் ஆலயத்திற்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வரலாம். அல்லது நம்ம வீட்டிலே இருந்தபடி முருகப்பெருமான் படம் எல்லார் வீட்டிலையும் கட்டாயமாக இருக்கும், அதை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும், இதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது தேவை கிடையாது. நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மற்ற கடவுளுக்கு இந்த செவ்வாய் ஹொரை எடுத்து பண்ணுவோம். ஆனால் முருகனுக்கு அந்த நேரத்தை பார்க்க தேவையில்லை. செவ்வாய் குரலில் பண்ணாலும் நல்லது தான், இருந்தாலும் நமக்கு முருகனுக்கு வந்து மாலை 6 மணிலேருந்து நம்ம எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு போனாலும் காலை எந்த நேரம்னாலும் போய் வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு உரிய நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று. நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த சொந்த வீடு அமையணும், நிலம் வாங்கணும், இதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஆனால் வாங்கணும் ஆசைப்படுறவங்களாம் முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரையில் எல்லாமே நமக்கு சத்தியமாகும், தொட்டதெல்லாம் வெற்றியாகும். அவரோட அற்புதங்கள் வந்து நிறையா இருக்குது, முருகனுடைய அற்புதம் ஒவ்வொன்றவங்கக்கிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக எனக்கு அதுக்கு நாள் வரையில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா முருகப்பெருமான் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து காட்சியும் கொடுத்துருக்கிறார். அதே போல் வந்து முருகனை பிடிக்காதவர்கள் யாருமே உலகில் இருக்க மாட்டாருங்க. எல்லாருக்குமே முருகன் அப்படின்னாலே ரொம்ப இஷ்டம்தான், எல்லாருக்குமே இஷ்டம்தான், சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை இஷ்டம்தான். ஏன்னா அவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு கடவுள் அப்படிங்கிறது வேற இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நம்மளை சிறப்பாக வாழ வைப்பார் முருகர். அதுக்காக முருகனை வழிபாடு செய்தால் நமக்கு வந்து சோதனை வராதா அப்படின்னா, அவரே நமக்கு சோதனையை கொடுப்பார், அந்த சோதனையில நம்ம சாதனை படைக்க வைப்பார். அதுதான் முருகன். ரொம்ப சிறப்பான தெய்வம்னா முருகன். அவரை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை என்று தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். செவ்வாய் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை என்று, சஷ்டி என்றுலாம் நம்ம முருகனை வழிபாடு செஞ்சாலே போதும் நமக்கு. செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் எப்படி தீபம் ஏற்றினா அப்படின்னா, ஒரு அகல் விளக்கம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். முருகன் கூறிய தீபம் 6 தீபம். சரவண பவ கோலம் போட்டு சரவண பவ ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் ஒவ்வொரு தீபம் வைத்து மொத்தம் 6 தீபம் ஏற்றி வைத்து அவரை மனதார பிரார்த்தனை செய்துட்டு அவருக்கான மந்திரங்கள் சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். அல்லது நம்ம டிவியில் போட்டு கூட நம்ம காதால் கேட்டால் போதும், ஃபோனில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அவரை மனதார பிரார்த்தனை செஞ்சாலே போதுங்க, அவர் நமக்கு வேண்டுதல் அப்படியே நிறைவேற்றி வைப்பார். கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தது தேன் இதெல்லாம் இருக்குது, திணைமாவுலாம் இருக்குது. நமக்கு முடிஞ்சால் தேன் திணைமாவுலாம் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்தால் போதும். இந்த பொறி இதெல்லாம் அவருக்கு மிகவும் பிடிக்கும், என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வைத்தால் போதுங்க. அல்லது நீங்கள் பொறியிடலை அவள் வைத்தால் கூட போதும். வைத்து எளிமையான முறையில் வைத்து செவ்வரளி மலர்களால் அவரை அலங்காரம் செய்துக்கோங்க. அவருடைய படத்திற்கும் விளக்குக்கும் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு அவரை மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அவருடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி
ஏற்றி வைப்பார், சொந்த வீடு வாங்க வைப்பார், எல்லாமே நம்ம கேட்டது எல்லாத்தையும் வாங்க வைப்பார், அவர் நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த செவ்வாய் கிரகத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பாதிப்பு வந்து நமக்கு படிப்படியாக குறைய வைப்பார், நமக்கு வந்து முழு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார். முருகப் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் அவர் காட்சியும் கொடுப்பார், கனவுல வந்து காட்சியும் கொடுத்துருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. முருகனுடைய தீவிர பக்தர்கள் இருப்பாங்க பார்த்தீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் நிச்சயமாக ஒரு முறையாவது அவர் காட்சி கொடுத்துருப்பார். அது எப்படி அப்படின்னா அவருக்கு உரிய நாள் கிருத்திகை சஷ்டி என்றுலாம் அவங்க தெரியாமல் அந்த நாளை மறந்தால் கூட இன்றைய நாள் வந்து எனக்கான நாள், எனக்காக பூஜை செய் அப்படிங்கிற மாதிரி அவர் கனவுலலாம் வருவார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம மறந்தால் கூட அவர் நம்ம கண் முன்னாடியே வந்துட்டு போவார், நம்ம நினைப்போம்ல ஆ முருகர் என்ன வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம கலண்டரில் பார்த்தா அன்றைக்கி கிருத்திகை அன்று அல்லது சஷ்டி இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நான் நிறையா சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான தெய்வம் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருகனுக்கு வந்து இந்த செவ்வாய் சஷ்டிலாம் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது முருகனே நமக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது நூற்றுக்கு நூறு அது உண்மைதான். எந்தெந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகனோட தீவிர பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஆண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சத்தோடு தான் இருப்பாங்க. பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு முருகனோட தோற்றம் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முருகனோட பக்தியை வந்து அவர் அந்த அளவுக்கு நேசிப்பார். செல்வம் வேண்டும் தொழில் வைத்திருப்பவர்களும் அடிக்கடி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நமக்கு வந்து செல்வங்கள் உயரும். ஆறுபடை முருகன் இருக்கிற கோவில் ஏதாவது ஒரு கோவிலை நம்ம அடிக்கடி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் இல்லை எந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வர முடியுமோ அந்த கோவிலுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வர்றது நமக்கு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்கிறாங்க. முருகப்பெருமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகளாம் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க, இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விட்டுறாதீங்க. அது ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தான் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு. இந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் ஓம் முருகா போற்றின்னு சொல்லி அல்லது ஓம் சரவண பவன் சொல்லி நீங்கள் நோட்லேயே நீங்கள் எழுதலாம். 108 முறை நீங்கள் வாட்டில் எழுதிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை அவர் கொடுப்பார். அல்லது நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லலாம். ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம கந்த சஷ்டி கவசம்லாம் பாராயணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். எந்த தொந்தரவும் நம்மக்கிட்ட வராது, எதிரி பிரச்சனைகள் இருக்காது, எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட அண்டாது. கந்த சஷ்டி கவசம் யார் வீட்டிலலாம் தினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ, யார் வீட்டிலாம் தினமும் அந்த பாடலை ஒழிக்கி விடுறாங்களோ அந்த வீடு எப்போதுமே பார்த்திங்கன்னா முருகனுடைய அம்சத்தில் தான் இருக்கும். முருகனோட ஆசீர்வாதத்தில் அந்த வீடு எப்போதுமே இருக்கும். அவர் எப்போதுமே அந்த வீட்டில் இருந்துட்டு தான் இருப்பார். நல்ல ஒரு பலன் அவர் கொடுப்பார். முருகன் வந்து அவருடைய பக்தர்களை சிறப்பாக வழிநடத்தி செல்வார். அவங்களுக்கு வந்து எந்த தீங்கும் வரவிடாமல் அவளை சிறப்பாக வாழ வைப்பாருங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தை அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.